பார்க்கிறோம். ஒரு பெண்ணின் அழகிலே மயங்கி அந்த பத்சேபா என்கிற பெண்ணோடு பாவத்திலே விழுந்து போனதினாலே இந்த வெற்றி சிறந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. இந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. பாவத்திலே சிக்கி போன இந்த மனிதரால், இந்த பாவ வாழ்க்கையிலே சிக்கி போன தாவீது, அந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் நாத்தான் என்கிற இறைவாக்கினரை அனுப்புகிறார். நாத்தான் என்கிற இறைவாக்கினர் தாவீதை சந்திக்கிற பொழுது தாவீது செய்த பாவத்தை, தாவீது ஆண்டவருக்கு விரோதமாக செய்த தீமைகளை, தாவீது ஆண்டவருடைய அன்பை மறந்து அவருடைய பேரன்பை புறக்கணித்து அவர் செய்த பாவத்தை சுட்டிக்காட்டினார். அப்படி தன்னுடைய பாவத்தை சுட்டிக்காட்டிய பொழுது இந்த தாவீது எப்படி யோபுவுடைய புத்தகத்திலே நாம் வாசித்தோமோ, ஆண்டவரிடத்திலே சர்வ வல்லவரிடத்திலே நீங்கள் திரும்பி வருவீர்களானால் நீங்கள் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாகவே நீங்கள் வாசிக்கலாம், 2 சாமுவேலின் புத்தகம் 12 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 13 வசனம் சொல்லுகிறது, தாவீது மனம் வருந்தி சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி சொன்னார், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவராய் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை வாசிங்க, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே, நான் என் அன்பான ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் விழுந்து போனேனே, ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே என்று சொல்லி இந்த தாவீது மனம் வருந்தின பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி திரும்பி வந்த பொழுது, அந்த உடனடியாக ஆண்டவருடைய வார்த்தை நாத்தான் இறைவாக்கினர் வழியாக தாவீதுக்கு வருகிறது. வாசிங்க, நாத்தான் தாவீதிடத்திலே ஆண்டவரும் உனது பாவத்தை, ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய், ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை மாற்றிவிட்டார், ஆண்டவர் உன்னுடைய பாவத்தை நீக்கிவிட்டார், நீ இனி சாக மாட்டாய், நீ தோல்வியடைய மாட்டாய், நீ எதையும் இழக்க மாட்டாய் என்று சொல்லி நாத்தான் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் தாவீதை உறுதிப்படுத்திய காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவரை சொன்னது போலவே தாவீதை கட்டி எழுப்பினார், தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பினார். நீங்க வாசிக்கலாம், 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரம் 31 இறைவார்த்தை சொல்லுகிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை தாவீதுடைய மேன்மையை சொல்லுகிறது, தாவீதுடைய வெற்றியை சொல்லுகிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரம் கட்டப்பட்டதை சொல்லுகிறது. வாசிங்க, இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார், ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார், ஆண்டவரை தவிர வேறு இறைவன் யார், நம் கடவுளை தவிர, எல்லாம் வல்லவராகிய கடவுளை தவிர வேறு இறைவன் யார், இந்த இறைவன் எனக்கு அப்போது சர்வ வல்லவரான ஆண்டவரை தவிர வேறு ஒருவர் இல்லை. இந்த வானத்தின் கீழ் நாம் மீட்படையும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவருடைய நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எல்லாம் வல்லவரிடத்திலே திரும்பி வரும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம், சர்வ வல்லவரிடத்திலே மீண்டு வரும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படி வருகிற பொழுது தாவீதின் கூடாரத்தை கட்டினதை போல நம்மையும் அவர் கட்டி எழுப்புவார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார், தன் பாவத்துக்காய் மனம் வெதும்பினார்,
ஐயோ என்னிடமிருந்து இந்த பாவத்தை அகற்றும். திருப்பாடல் 51 கண்ணீர் சொரிந்து அவர் பாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. 34 வசனத்தை வாசிங்க, 22 2 Samuel 22:34. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குகிறார், உயர்ந்த இடத்தில் என்னை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். தாவீதை மேன்மையான இடத்திலே வைத்தார், தாவீதை உயர்ந்த இடத்திலே வைத்தார். அப்படி 51 வசனத்தை வாசிங்க. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும், தாம் அபிஷேகம் செய்த தாவீது, அவர் தம் வழிமரபினருக்கும், அவருடைய வழிமரபு என்றென்றும் பேரன்பு காட்டுபவர், என்றென்றும் பேரன்பு, எட்டர்னல் லவ், முடிவில்லாத அன்பு, என்றென்றும் பேரன்பு. ஆக விழுந்து போன தாவீதின் கூடாரம் கட்டப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை விழுந்து போயிருந்தது என்று சொன்னால், எப்படி தாவீதை ஆண்டவர் கட்டி எழுப்பினாரோ, மீண்டும் கட்டி எழுப்பினாரோ, மீண்டும் அந்த வெற்றியை கொடுத்தாரோ, மீண்டும் அந்த உயர்வை கொடுத்தாரோ, அப்படியாகவே அவர் நம்மையும் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பினதை போல ஆண்டவர் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். விழுந்து போன சக்கேயு என்கிற ஒரு மனிதருடைய வாழ்வை கட்டி எழுப்பிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே மிக தெளிவான ஒரு சம்பவம் இருக்கிறது. சக்கேயு என்கிற ஒரு மனிதரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 19 இவற்றை நாம் வாசிக்கிறோம். எரிகோ என்கிற நகரத்தின் வழியாக இயேசு கடந்து வருகிறார். அந்த எரிகோ நகரத்திலே சக்கேயு என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். இந்த சக்கேயு என்கிற மனிதர் யாராக சொல்லப்படுகிறார்? வரி வசூலிக்கிற ஒரு மனிதர், வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவராக இருக்கிறார், வரி வசூலிக்கிற பணியை செய்கிறார். இந்த சக்கேயு தன்னுடைய பணியிலே நேர்மையாக இல்லை, சக்கேயு தன்னுடைய வாழ்விலே நேர்மையாக இல்லை, சக்கேயு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்கு உண்மையாக இல்லை, சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமானவைகளை செய்தார், தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமானவைகளை செய்தார், தனக்கு குறிக்கப்பட்ட தொகைகளை விட அதிகமாக அவர் வரிகளை வசூலித்தார், தனக்கு சொல்லப்பட்டதை விட மக்களை ஏமாற்றினார், மக்களை கசக்கி பிழிந்தார் என்றெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சக்கேயு, பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு சக்கேயு, பாவ வாழ்க்கையிலே முழுகி போயிருந்த ஒரு சக்கேயு, இங்கே ஆண்டவருடைய வருகையை அறிந்து எரிகோ பட்டணத்திலே இயேசு வருகிறார் என்பதை அறிந்து அவரை சந்திக்க விரும்புகிறார். காரணம் என்ன? சக்கேயுடைய வாழ்க்கை ஏமாற்றமாயிருந்தது. அவர் தன்னுடைய ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்ததனாலே அவரை மக்கள் வெறுத்தார்கள், அவரை புறக்கணித்தார்கள், அவரோடு பழகுவதில்லை. அவர் தனிமையிலே இருந்தார், பாவத்திலே இருந்தார், அவர் ஒரு வெறுமைப்பட்ட மனிதராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, அவமானமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த சக்கேயு இயேசுவை சந்தித்தால் எனக்கு ஒரு மீட்பு உண்டு, இயேசுவை சந்தித்தால் எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று நினைத்து இயேசுவை சந்திக்க வருகிறார். அவருடைய குடும்பத்தினுடைய நிலை என்னவாக இருந்திருக்கும்? சக்கேயு என்று மாத்திரம் நாம் இங்கே பார்க்கிறோம். சக்கேயுடைய குடும்பம், அவரை சார்ந்தவர்கள், அவர் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே ஏமாற்றி பணம் பெற்றார் என்று சொன்னால், வரி வசூலித்தார் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் அவரை நம்புவார்களா? நம்பிக்கை இழந்த மனிதராக சக்கேயு வாழ்ந்தார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாரேனும் நம்முடைய பணத்தை ஏமாந்து அல்லது ஏமாற்றி கவர்ந்து கொண்டால் நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? அதை பொறுத்துக் கொள்வோமா? அதை ஏற்றுக்கொள்வோமா? இன்றைக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய வர்த்தமை திருப்போம். அப்படிதான் இந்த சக்கையுடைய குடும்பம் அங்கே சூழ்ந்திருந்தவர்கள் மத்தியிலே தனிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஏமாற்றப்பட்ட நிலையிலே, ஒரு அவமானமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதராக இருந்தார். அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த இயேசு வருகிறாரே, இயேசுவை சந்தித்தால் எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இயேசுவை பார்க்க வருகிறார். இயேசுவை பார்க்க வருகிற பொழுது எளிமையாக பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு எங்க செல்கிறாரோ அங்கெல்லாம் பெருந்திரளான ஜனங்கள் இருந்தார்கள். மார்க்கு நற்செய்தி 2 அதிகாரத்திலே தொடக்கத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கே உட்காருவதற்கு கூட இடமில்லாதபடி இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தார்கள், திரளான ஜனங்கள் இருந்தார்கள், 5000 10000 என்று இயேசுவை சூழ்ந்து ஜனங்கள் இருந்தார்கள். அவருக்கு பக்கத்திலே செல்ல முடியாத நிலை இருந்தது என்று வேதத்திலே பல இடத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிதான் இந்த இயேசு எரிகோவுக்கு வருகிற பொழுதும் ஒரு பெருந்திரளான மக்கள் வந்தார்கள். இன்றைக்கு இந்த வழியிலே ஒரு அரசியல் தலைவரோ ஒரு திரைப்படத்திலே நடிக்கிற நடிகரோ அல்லது நடிகையோ இந்த சாலை வழியாக வந்தால் எவ்வளவு திரளான ஜனங்கள் இருப்பார்கள்? சற்று யோசித்து பாருங்களேன். கோயம்புத்தூர் மாநகரத்திலே ஒருமுறை ஒரு நகைக்கடை திறப்பதற்காக ஒரு திரைப்பட நடிகையை அழைத்திருந்தார்களாம். அந்த நாளிலே அந்த பட்டணம் முழுவதும் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏன்? அந்த நடிகையை காண்பதற்காக. அப்படிப்பட்ட பெருந்திரளான மக்கள் போய் கொண்டிருந்தார்கள். நடிகைகள் பின்னதாக, அரசியல் தலைவர்கள் பின்னதாக, அதுதான் இன்றைய உலகம். ஆனால் பிரியமானவர்களே, சர்வ வல்லவரான இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய பணிகளை இந்த பூமியிலே செய்து கொண்டிருந்த பொழுது அவரை சுற்றிலுமாக 1000கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சக்கையுமால் இயேசுவை பார்க்க முடியவில்லை, அவரை சந்திக்க முடியவில்லை, அவருக்கு பக்கத்திலே போக முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவேளை இன்றைக்கு நாம் இருந்தால் என்ன நினைத்திருப்போம்? ஐயோ, பயங்கர கூட்டமா இருக்கு, இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கிடுவோம், இன்னொரு முறை இந்த ஊருக்கு வராமலா போய்விடுவார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து கொள்ளுவோம் என்று சொல்லி பின்வாங்கியிருப்போமா? அல்லது சக்கைவ போல காத்திருந்து பார்ப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. பிரியமானவர்களே, இந்த சக்கேயு பின்வாங்கவில்லை. எப்பொழுது சக்கேயு ஆண்டவரை தரிசிப்பதிலே பின்வாங்கவில்லையோ அப்பொழுதே சக்கேயுடைய வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. சக்கேயுடைய வீட்டிற்கு ஒரு மீட்பின் வெளிச்சம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சக்கேயு அங்கிருந்த ஒரு காட்டு அத்திமரத்திலே ஏறிக்கொள்ளுகிறார். காட்டு அத்திமரத்திலே ஏறிக்கொண்டு எப்படியாவது இயேசுவை சந்தித்து விட வேண்டும் என்று காத்திருக்கிறார். இயேசு அந்த இடத்திலே வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து சக்கேயுவை நோக்கி, சக்கேயுவே விரைவாக இறங்கி வா என்று சொல்லுகிறார். இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் நன்கு அறிந்த சம்பவம். உடனடியாக சக்கேயு இறங்கி வருகிறார். அவரோடு இயேசுவும் சக்கேயுவின் வீட்டுக்கு பயணமாகிறார்கள். நம்முடைய உலகம் எப்படிப்பட்ட உலகம்! நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? உடனடியாக, ஐயோ, பரிசுத்தரான இயேசு இந்த பாவியின் வீட்டுக்கு போகிறாரே,
என்று என்ன நினைத்தார்கள்? மனதிலே நினைத்தார்கள். நினைத்த உடனே இந்த சக்கையுக்கு அது தெரியும், இப்படி எல்லாம் இந்த உலகம் பேசும், இந்த உலகம் நினைக்கும் அப்படி என்று நினைத்து அவர் என்ன அறிக்கை எடுக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம் நீங்க சக்கே லூக்கா நற்செய்தி 19 அதிகாரத்திலே 8 வசனம். சக்கேயோ எழுந்து நின்று, ஆண்டவரே ஆண்டவரே, என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி இருந்தால், எதையாவது கவர்ந்திருந்தால், நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சக்கையுடைய வாழ்க்கை விழுந்து போன ஒரு வாழ்க்கை. நீதியான வாழ்க்கை வாழாமல், நேர்மையான வாழ்க்கை வாழாமல், உண்மையான வாழ்க்கை வாழாமல், பொய்யும் புரட்டும் ஏமாற்றுத்தனமுமாய் வாழ்ந்ததினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே அவர் தேடிக்கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சியை இப்பொழுது பெறப்போகிறார். என்னுடைய இந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, நான் பாவத்திலே ஜீவிக்கிற வாழ்க்கை போதுமானது, நான் உம்மிடத்திலே திரும்பி வர நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி சக்கேயு தன் உள்ளத்திலே நினைத்த பொழுது அந்த அற்புதம் அவருக்கு நடைபெறுவதை பார்க்கிறோம். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அவர் தன்னுடைய அறிக்கையிடுகிறார், தன்னுடைய வாழ்வை அறிக்கையிடுகிறார். என்னுடைய பாவம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நான் எதையெல்லாம் கவர்ந்தேனோ அதை திரும்ப செலுத்துகிறேன், எவற்றையெல்லாம் ஏமாற்றினேனோ அதை திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்வை அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. பார்த்தீர்களா, விழுந்து கிடந்த சக்கேயுவினுடைய வீடு இன்றைக்கு ரட்சிப்பு பெற்றது. தொலைந்து போன சக்கேயுவுடைய சமாதானம் அவருக்கு மீண்டும் கிடைத்தது. இழந்து போன அன்பு அவருக்கு மீண்டும் கிடைத்தது. அவருடைய கூடாரம் தூக்கி நிறுத்தப்படுகிறது. இந்த சமூகத்திலே அவருடைய வீடு உயர்த்தப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை மேன்மை அடைகிறது என்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் இயேசு ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீடு எழும்பி பிரகாசிக்கிறது, இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்கிறது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர அழைக்கப்படுகிறோம். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அது மாத்திரமல்ல எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை நான் தியானிக்கிறது உண்டு. சக்கேயு என்று சொல்லுகிற பொழுது அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த சக்கேயு அறிக்கையிட்டார், ஆண்டவரே நான் எதையெல்லாம் கவர்ந்தேனோ அதையெல்லாம் எத்தனை மடங்காக திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 4 மடங்காய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம் என்ன சொன்னார், என்னுடைய சொத்திலே சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், பாதியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சக்கேயு அவருடைய மனைவி இருக்கலாம், இவர் அறிக்கை இடுகிறார். இப்ப என்ன செய்யணும் இந்த அறிக்கைய என்ன செய்யணும், செய்யணும்ல, சொன்னா போதுமா, சொன்னா போதுமா,
என்ன செய்யணும்? அறிக்கைய செயல்படுத்தணும் இல்லையா? இப்ப செயல்படுத்த போகிற போது அவரும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள்